இன்றைய காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா 800 ஆண்டுகள் பழமையான திருத்தலம்ங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது செம்மல சங்கர். எட்நூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது இந்த அழகிரி வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஆதனூர் என்ற அழகான கிராமத்துல தாங்க இந்த அழகான திருக்கோவில் அமைந்திருக்கு. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் பிரம்மாண்டமான தூண்கள் நம் கண்களை கவர்ந்திருக்கிறது. ஆலயம் வெளிபுறம் பிரம்மாண்டமான தூண்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தூண்களையும் மிக நுணுக்கமான சிற்பங்கள் ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூண்களையும் பெருமாளுடைய அவதாரங்களை சிற்பங்களால் இங்க செதுக்கப்பட்டிருக்குங்க. நரசிம்ம அவதாரங்கள், ராம அவதாரம், வாமன அவதாரம் என பல அவதாரங்களுடைய சிற்பங்களும் ஒவ்வொரு தூண்களையும் நுணுக்கமா நேர்த்தியா செதுக்கப்பட்டிருக்கு. நரசிம்ம அவதார சிற்பம் இந்த தூண்கள்ல ரொம்ப அழகா வடிவமைத்திருக்காங்க. கண்ணன் கோபியர்களோட விளையாடக்கூடிய காட்சிகளும் வெண்ணை திருடும் காட்சிகளும் இங்க தூண்கள்ல பார்க்க முடிகிறது. ஒரு முதலை யானையை விழுங்குவது போன்ற காட்சிகளும் பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் காட்சியும் இங்க ரொம்ப தத்ரூபமா வடிவமைத்திருக்காங்க. இந்த பகுதி கிபி 12 நூற்றாண்டுல காடவராய மன்னர்கள் ஆட்சி செய்துள்ளனர். இந்த ஆலயம் காடவராயர் மற்றும் அவருடைய மகன் கோப்பரஞ்சிங்கனால் கட்டப்பட்டதுங்க. இந்த ஆலயம் முன் மண்டபம் கிருஷ்ணதேவராய மன்னர்களால கட்டப்பட்டிருக்கு. கிருஷ்ணதேவராய பேரரசு காலத்துல பிரம்மாண்டமான தூண்களும் பிரம்மாண்டமான சிற்ப வேலைபாடுகள் கலைநயமிக்க கொண்டதா வடிவமைத்திருக்கிறாங்க. காடவராய மன்னர்கள் ஆட்சியில கோப்பரஞ்சிங்கன் மிகப்பெரிய ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறாங்க.
சோழ பேரரசியை எதிர்க்கும் வல்லமையும் பெற்றிருந்தாங்க. காடவராயர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நெருக்கமான உறவு இருந்ததை காஞ்சிபுர ஆலயத்துல கல்வெட்டுகள்லையும் நம்மால பார்க்க முடியுங்க. சோழர்கள் கீழ் ஆட்சி செய்தார்கள் காடவராயர்கள். ஆனால் அதற்கு பின்பு சோழ மன்னரிய சிறையில் வைக்கவும் துணிந்தார்கள். சோழகுலத்தின் இறுதி மன்னனான மூன்றாம் ராஜராஜ சோழனை தோற்கடித்து சிறைபிடித்தார் கோப்பெருஞ்சிங்கன். காடவராய மன்னர்கள் கோவில்கள் கட்டுவதற்கும் சத்திரங்கள் கோட்டைகள் கட்டுவதற்கும் நன்கொடைகளை வாரி வழங்கியுள்ளார்கள். ஆலயத்துடைய மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கின்றார். தாயார் சவுந்தரவள்ளி தாயார் இங்கு அருள் பாலிக்கின்றார். மேலும் சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள், ஆஞ்சநேயர், கருட பகவான், விஷ்ணு துர்கை என தனித்தனி சன்னதிகளும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆலயம் முழுக்க கல்வெட்டுகளாலையும் நிறைந்திருக்கு. ஆலய மண்டபத்துல மேற்புறத்துல பாத்தீங்கன்னா வரிசையாக பெண்கள் நடனம் அதனுடைய சிற்பங்களை நம்மால பார்க்க முடியுங்க. இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு இணையான ஆலயமா பார்க்க முடிகிறது. திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள பெருமாளை வணங்கினால் திருப்பதிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த கோவிலுக்கு அருகாமையிலேயே அருணாச்சலேஸ்வரர் சிவன் ஆலயத்தையும் நம்மால பார்க்க முடியுங்க.